ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை இழுத்து வந்தேனோ, மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள், நீ விரும்பிய வாழ்க்கை, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்கு நான் அதை வழங்குவேன். அது எனது கடமை. இவைகளை பெறுவதற்கு கால தாமதம் ஆகலாம், ஆனால் அதற்காக நீ காத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும், அவசரப்படக்கூடாது. நீ என்னை காண்பது எளிதல்ல. என்னை பார்க்க பலரும் எனது வாயிலில் தவம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ எதற்காக அவசரப்படுகிறாய்? ஏன் இந்த பதட்டம் என் அன்பு செல்லமே? பாதுகாப்பு வளையமாக உன்னையே சுற்றி வருகிறேன். உன்னை இதுவரை என் பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன். நீ விரும்பியபடி வாழ்க்கையை உனக்கு கொடுக்கப் போகிறேன். அதை நீ உதிர்ந்து விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டாமா? புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் என் அன்பு குழந்தையே. நீ எப்போது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ, அப்போதே எனது தரிசனமும் பரிபூரண ஆசீர்வாதமும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும். உன்னை பற்றி யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும், எதை வேண்டுமானாலும் செய்ய முற்படட்டும், நீ எதை பற்றியும் கவலைப்படாதே. நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாகவே செய். கூட்டு சேர்ந்து எந்த செயலையும் செய்ய முயற்சிக்காதே, உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும். நீ எதிர்பார்த்தது தடைபடும். எது செய்வதாயினும் தன்னிச்சையாக செய். நான் இருக்கிறேன் பக்கபலமாக, உன்னுடைய பாதையில் திடமாக இரு. நான் ஒருவன் உனக்காக இருக்கும்போது யாரையும் தேடி சென்று உனது விருப்பத்தை சொல்ல முயற்சிக்காதே. முதலில் உன்மீது நீ நம்பிக்கை வை. உன்மீது வைக்கின்ற நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும். இனி வரும் தருணத்தில் ஜெயிக்கப் போவது நீயாக இருப்பாய். என்னால் எதுவும் முடியும் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் அது முடியும். காரணம், உன்னில் இருப்பது நீயல்ல, நான். இனி நீ நினைக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கும். உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அதில் நிச்சயம் உனக்கு வெற்றியும் உண்டு. ஆனால் பதவியால், பணத்தால், மொழியால், ஜாதியால் உன்னை அடையாளம் காட்ட நினைக்கக்கூடாது. உன்னுடைய நற்குணத்தாலும் நற்பண்பாலும் உன்னை உலகுக்கு காட்ட வேண்டும். ஆணவமின்றி நடந்து கொள். ஏனெனில் ஆணவம் ஒரு மனிதனை அழிக்கத்தான் செய்யுமே தவிர அவனை உயர்த்த செய்யாது. நீ அனைவரிடத்திலும் அன்பாகவும் நேர்மையாகவும் நடந்து கொள். நீயே வியக்கும்படி உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயம் தருவேன். புதிய வேலை, நிரந்தர வருமானம், ஊதிய உயர்வு, நோயற்ற வாழ்வு, மன நிம்மதி, இவை அனைத்தையும் உனக்கு நான் வழங்குவேன். இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. உடல், மனம், பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கும். இனி சகல நலமும் வளமும் பெற்று சிறப்பாக வாழ்வாய். இனிமேல் அடுத்து உன் வாழ்வில் அழகிய, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான நிகழ்வு நடக்கப் போகிறது. இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள். என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தையும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். கிடைக்க சற்று தாமதமாகலாம், ஆனால் தப்பாது. எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போது எல்லாம் என்னை நினைத்துக்கொள். என்மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு. உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்கிறேன். உனக்கு வேண்டியவற்றை எல்லாமே நான் உனக்காக தந்துவிட்டேன். இனி உன் வாழ்க்கை உன் கையில்.
ஒருவன் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பத்தை அனுபவித்தாலும் அவன் என்னை நம்பி வழிபட ஆரம்பித்தால் அவனை மட்டுமல்ல அவன் குடும்பத்தையே காப்பது எனது கடமையாகும். ஓம் சாய்ராம். ஓம் சாய் நமோ நமக. ஸ்ரீ சாய் நமோ நமக. ஜெய் ஜெய் சாய் நமோ நமக. சத்குரு சாய் நமோ நமக. நன்றி, வணக்கம்.